வணக்கம் அண்ட் வெல்கம் ஐ டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கைஃப்ளைஓவர் சர்வீசஸ்க்கு உங்கள் ராஜா உங்களை வரவேற்கிறேன். கொஞ்சம் கேப்பில் ரொம்ப பிஸியாக இருந்தோம், நிறைய டிபார்ச்சர் அலைச்சல், அதனால் புது வீடியோ போட முடியல. இப்போ கொஞ்சம் ஒர்க் வந்திருக்கு, அதை பற்றி, அதாவது ஸ்லோவோக்கியா ஷெங்கனில் இருக்குது, இது ஒரு நல்ல கண்ட்ரி, இதில் அதிகமாக வேக்கன்சி வராது. ஒரு கார் கம்பெனி, கார் ஃபேக்ட்ரியில் ஹெல்பர்ஸ் ஒரு 20 பேர் இந்தியாவிலேருந்து எடுக்கிறோம். ஐடிஐ மெக்கானிக்கல் டிப்ளமோ படித்த பசங்க, ஒரு 35 இயர்ஸ்க்கு உள்ள, மேக்ஸிமம் 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். வேறு நிறையா படிப்பு படிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஐடிஐ பேஸ் இருக்கணும், இல்லைனா நல்ல ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்களாக இருக்கணும். இது வந்து ஒரு கார் கம்பெனியில் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட், அதாவது மெக்கானிக்கல் ஹெல்பர்ஸ் அல்லது ஃபேக்ட்ரி ஹெல்பர்ஸ் அல்லது அசம்பிளி லைன் அட்டனன்ஸ், இப்படி எந்த போஸ்ட் வேணாலும் அட்டன் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். ஓரளவு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இங்கிலீஷே போதும், ஓகே. ஏன்னா சூப்பர்வைசர்ஸ் மேனேஜர்ஸ் அவங்க எல்லாம் யூரோப்பியன். ஸோ இப்படி ஒரு வாய்ப்பு போகிறதுக்கு இருக்குது. சர்வீஸ் சார்ஜ் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும், இதுக்கு ஒரு 5 லேக்ஸ் ஆகும், இன்க்ளூடிங் ஆல் எக்ஸ்பென்சஸ், அட்வான்ஸ் இல்லை. இதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். யாருக்கா விரும்புனா கண்டிப்பாக நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். நான் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன், அதனால் ஒரு சில பேர் என்னை பார்க்கணுன்னு நினச்சா நம்ம மீட் பண்ணலாம். சரி, ஸ்லோவோக்கியா வந்து ஒரு ஷெங்கனுக்குள்ளே இருக்குது, இந்த பக்கம் ஹங்கேரி, ஆஸ்ட்ரியா, அந்த பக்கம் போலந்துக்குள்ளே நடுவில் இருக்குது. இதுவும் நல்ல ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி தான், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி தான், இங்கிலீஷ் இருந்தாலே பிழைச்சிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இங்கே வந்து சேலரி அதிகமாக பட்டுவாடா யூரோவில் தான் ஆகுது, அதனால் உங்களுக்கு டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்லலாம். இதை பற்றி ஜஸ்ட் இது வந்து இந்த சிட்டி நல்ல பியூட்டிஃபுல் சிட்டி, நல்ல டெவலப்டு சிட்டி, ஒரு டூரிஸ்ட் கண்ட்ரி ஸ்பாட்ஸ் கூட, அதனால் இதில் போகிறவங்க படித்த பசங்க இதில் போகிறாங்கன்னு சொன்னால் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இதிலே ப்ரொமோட் ஆகலாம். இல்லைன்னா அவங்க 1 இயருக்குள்ளே வேறு நிறையா ஜாப் அவங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி மாறி போக நல்ல வாய்ப்பு இருக்குது. 5 வருஷத்தில் கண்டிப்பாக பிஆரில் இங்கே இருக்குது. இது வந்து நம்ம லீகலாக 100% லீகலாக போகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளி லைன் அதான், ஓகே. அசம்பிளி இது வந்து நம்ம நாட்டிலேயும் கார் கம்பெனிஸ்லாம் இருக்குது, அதில் அசம்பிளி லைனில் அவங்க என்ன ஒர்க் பண்ணுவாங்க, ஜஸ்ட் எல்லாம் மோஸ்ட்லி ரோபோ தான் இருக்கும், இவங்க அதில் அசிஸ்டண்ட்டாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் நாலேஜபிளாக இருக்கணும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அதான். இதில் வந்து ஷிஃப்ட் பேசிஸில் இருக்குது, 3 ஷிஃப்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கு தகுந்த அலவுன்ஸ் இருக்குது சேலரிக்கு. அது என்னென்னா நம்ம பாருங்கள், கார் ஃபேக்ட்ரி ஸ்லோவாக்கியில் என்ன இருக்குன்னா சேலரி பேசிக் 850+ போனஸ் அப்படி, அந்த போனஸ்னால் கீழே கொடுத்துருக்கு. இது லொக்கேஷன் வந்து டர்னவா, நீங்கள் அந்த கூகுள் அடித்து பாருங்கள், பிஜாட் பிஎஸ்ஏ ஃபேக்ட்ரி, இவங்களுக்கு 2-3 ஃபேக்ட்ரி இருக்குது, அதில் இது ஒரு ஃபேக்ட்ரிக்கு அவங்க இதில் கொண்டு போகிறாங்க. அக்காமடேஷனுக்கு தனியாக 90 யூரோ கொடுத்துட்றாங்க, ஓகே. அது நம்ம அது ப்ரொவைட் பண்ணுவாங்க, நம்ம அங்கே போய் உட்காந்துக்கலாம், அதுக்குள்ளே தான் இது. 1 இயர் கான்ட்ராக்ட் மினிமம், எக்ஸ்டெண்டபிள் எவ்வளோ நாளும் ஒர்க் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ அங்கேயே ப்ரொமோட் ஆகிறதுக்கு இங்கே நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால் மெக்கானிக்கல் லைன் ஏற்கனவே கார் இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இன்னும் நல்ல அடிஷ்னல் தான் இது, ஓகே. ஸோ இதுக்கு இன்டர்வியூ இங்கே ஒன்றும் கிடையாது, ஆனால் ஸ்கைப் இன்டர்வியூ ஜூமில் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு முதல்ல நம்ம அப்ளை பண்ண பிறகு தான் அவங்க அந்த லிஸ்ட்டு கொடுப்பாங்க, யார் யாருக்கு என்னைக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே கேண்டிடேட்டுக்கே டைரெக்டாக கால்ஸ் வரும், அவங்க அதை அட்டன் பண்ணிவிட்டு எங்களுக்கு ரிசல்ட் சொல்லணும், அதில் கம்பெனி தரப்புலேருந்து எங்கள்கிட்ட சொல்லுவாங்க இவங்கவுங்க சரியாயிருக்காங்க, இவங்களை நீங்கள் ஃபர்தராக கொண்டு போங்க அப்படி சொன்னால் அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போவோம், ஓகே. மீண்டும் சொல்கிறேன், இதில் அட்வான்ஸ் இல்லை, ஆனால் எம்பாசி விஎஃப்எஸ் போகிற டைமில் அந்த ஃபீஸ்கள்லாம் கிட்டக்கு நீங்கள் ரெடியாக வரணும். அது எல்லாம் சும்மா இல்லை, எல்லாம் அங்கேருந்து உள்ள பேப்பர்ஸ் செலக்ட் ஆன பிறகு அந்த லிஸ்ட்டு வரும், அதன் பிறகு சப்மிஷனுக்குள்ள டாக்குமெண்ட் ரெடி ஆன பிறகு விஎஃப்எஸ்க்குள்ள அனுப்புவோம். அந்த டைமில் விஎஃப்எஸ் கட்டி வெளியே வந்து விசா அடித்து வெளியேற டைமில் பேமெண்ட்டு ஃபுல்லாக அடைக்கணும், இதுதான் இதனுடைய கண்டிஷன். நம்ம யாருக்கிட்டையும் பெரிய அமௌண்ட்டுலாம் வாங்கி ஒன்றும் பிளாக் பண்ணி வைக்கலை, ஒரு 20 கேண்டிடேட்ஸ் எடுக்கிறோம், ஓகே. இதிலேருந்து அதான் அந்த நல்ல இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ், எல்லாம் டீ அலவன்ஸ் இருக்கும், சம்மர் அலவன்ஸ், யூனிஃபார்ம் அலவன்ஸு, ஷிஃப்ட் அலவன்ஸு இல்லைன்னு அப்படி நிறைய கொடுப்பாங்க, ஓகே. இதை அது அதெல்லாம் நிச்சயம் ஸ்டாண்டர்ட் கம்பெனிக்குள்ளே போனால் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். முதல்ல நமக்கு போய் இறங்கக்கூடிய கம்பெனி ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனியாக இல்லையா, இப்போ எவ்வளோ போடுவாங்க ஃபார்ம் லேபர், ஃபேக்ட்ரி லேபர், அப்போ அதை விட இது எவ்வளோ பெட்டர். ஸோ அவங்களுக்கு க்ரோத் நல்லா இருக்கும், ஓகே. ஸோ இதில் சம்மந்தம் இல்லாத வேறா இருந்தால் கூட இதுக்கு போடலாம், ஏன்னா வந்து ஃபேக்ட்ரி ஹெல்பர் லெவலில் தான் எடுப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இது. 1 இயர் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே வேறு நம்ம
நாலேஜபிள், நம்ம நம்ம குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி, ஸ்கில்க்கு தகுந்த மாதிரி வெளியே வேலை கிடைக்கினா ஒரு சில இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒன் இயருங்க முடியும்போது நம்ம அங்கே மாறிக்கலாம் பெர்மிட்டுக்கு. ஓகே, சில இடங்களில் டிஆர்சி அப்ளை பண்ணுறதுக்கும் ப்ரொவிஷன் இருக்குது, அதை நீங்கள் அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நிறைய பேர் நல்ல ஜாப்பு போகணும், செங்கன் போகணும் அப்படின்னா இதுதான். இதில் கம்மியான விலை 3 ரூபா 4 ரூபாய்க்கெலாம் இல்லை, 5 ரூபா ஸ்ட்ரெயிட் அவே, அட்வான்ஸ் இல்லை, விசா அடித்து வந்த பிறகு ஃபுல் அமௌண்ட் கட்டணும். சில நேரங்களில் விசா அடிக்கிறதுக்கு முன்னாடியே சில அமௌண்ட்டுகள் கேட்போம், அதுக்கு தர தயாராகணும். அது செக்யூரிட்டியை பார்த்து, ஏன்னா பாஸ்போர்ட் டைரெக்டாக டெலிவரி கேண்டிடேட் போயிடும், உடனே டிக்கெட் எடுத்து இறங்கி ஓடியே போயிடுவாங்க வேறு இடத்துக்கு, அப்படிலாம் இருக்குது. ஸோ அதை நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. இதே நீங்கள் படித்து பாருங்கள், கீழே நம்பர் கொடுத்துருப்பேன், நீங்கள் எனக்கு பேசலாம். பேசிவிட்டு அது வித்தின் அனதர் 1 வீக் ஐ வில் பீன் தமிழ்நாடு, அந்த டைமில் நீங்கள் எங்கேயா சென்னையிலேயே வேறு எங்கேனா மீட் பண்ணால் பண்ணுங்கள், நம்ம பார்த்துட்டு எனக்கு பாஸ்போர்ட் தரணும். ஓகே, மற்றபடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் கொடுங்க, ஒரிஜினல் பாஸ்போர்ட் கையில் வரணும், ஏன்னா அட்வான்ஸ் வாங்கல, சும்மா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஏதாவது பேஸ் இருக்கணும். நமக்கு ஆஃபீஸ் வந்து நாசிக், அந்த அட்ரஸ் கீழே கொடுத்துருக்கேன், அங்கே வந்து பார்க்கணும் அவசியம் இல்லை, வந்து பார்க்கணும் தாராளம் வந்து பார்க்கலாம். இதுக்கு ப்ராசஸ் 45 டேஸ் மினிமம், ஒரு 30 டேஸ்க்குள்ளே இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு எல்லாம் வந்துடும், அப்புறம் கவுன்சிலேட் ஒரு 15 நாளாகும், அதுக்கப்புறம் வெளியே வந்து மறுபடியும் விசாரித்து ஏறி போகும்போது அது ஒரு 15 நாளாகும், ஆக மொத்தம் 2 மாதம் ஆகிடும். ஓகே, போகிறதுக்கு டிபார்ச்சர் ஆகிறதுக்கு. அப்போ இந்த ப்ராசஸ்லாம் இப்போ ஆரம்பித்தாலும் வித்தின் 1 வீக்கில் டாக்குமெண்ட் நாங்கள் சப்மிட் பண்ணிடுவோம், இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் எங்களை அப்ரோச் பண்ணலாம். வேறு எதை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லாமல் வேறு நாட்டுக்கு எங்கிட்ட ஜாப் இருக்குது, அதையும் நீங்கள் அடுத்த அடுத்த வீடியோக்களில் போடுறோம். நடுவில் கொஞ்ச நாள் எனக்கு நிறைய ட்ராவல் இருந்ததுனால புது வேலை ஒன்றும் எடுக்கலை, இப்போ கொஞ்சம் எடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் எனக்கு கால் பண்ணி பேசுங்க. ரொம்ப நன்றி, மீண்டும் சந்திப்போம்.